படம் பார்க்கலாம். நான் ஒரு புதுசாக ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட தோலை இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு அரிசி சேர்த்து நல்லா நைஸாக அரை பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி சேர்த்து தனியாக நான் வந்து இந்த தோலை அரைச்சி வச்சுருக்கேன். எப்போதும் போல் நீங்கள் இட்லி மாவு அரைச்சிக்கோங்க. நான் அரை இதில் தனியாக வச்சுருக்கேன். நான் வந்து இதை மட்டும் போட்டு கொஞ்சமாக செய்கிறதுக்காக தனியாக அதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ நான் காட்ட போகிறேன். நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் நிறைய இதே மாதிரி கலராக நிறைய டெய்லி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேவையான அளவு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி நான் வச்சிருவேன். நாளைக்கு கொடுத்துருவேன். மற்ற மாவை நீங்கள் அப்படியே உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் அந்த மாவு வச்சுக்கோங்க. நானும் அதே போல் அரைச்ச மாவை இதை கொஞ்சம் தண்ணியில் வச்சுட்டேன். தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்து இந்த அரைச்ச தோலை இதில் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவேன். அதே சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து நைட்டு ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க. காலையில் எப்பொழுதும் போல் இட்லி செய்ய வேண்டியதுதான். உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. வாங்க கரைச்சி காமிக்கிறேன். நல்லா உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிருங்க. பாருங்கள் இன்னும் புளிக்க வைக்கவே இல்லை, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் கலராக தான் இருக்கும், ஆனால் ஹெல்த்தி இல்லை அதனால் கலராக தான் இருக்கும். ஓகே, இதை எப்பொழுதும் போல் நல்லா புளிக்க வச்சு இட்லி ஊற்றி காமிக்கிறேன். மூடி வச்சுருவோம், நல்லா புளிக்கட்டும். நல்லா மாவு பொங்கிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. வாங்க இட்லி ஊற்றி காமிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிட்டும் கொதிஞ்சிச்சு. இன்றைக்கி எண்ணெய் தடவை தான் எடுக்க போகிறேன். என்ன தடவிக்கலாம், தடவிட்டு காமிக்கிறோம். தடவி என்ன தடவியாச்சு, அந்த மாவை உளுந்து மாவை நம்ம ஊற்றிக்கலாம். தோல் உளுந்து மாவு கொதிஞ்சோன்னு இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு தட்டினீங்க நல்லா ஷேப்பாக வந்துடும். நல்லா தண்ணி கொதிஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம்ஸ்லேயே வச்சுக்கிட்டா போதும். அது மாதிரி காமிக்கிறேன். வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். வாசம் வந்துருச்சு, அதுதான் வெடிக்குது. அவ்வளோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி போக்கு வச்சுட்டு தண்ணி நினச்சிட்டு அப்படி செக் பண்ணிக்கோங்க. மொட்டைலாம் வெந்துருச்சு. வாங்க எடுக்கலாம். எடுத்தாச்சு. வெளியில் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. இட்லி கொஞ்சம் உடனே வந்து எடுக்காதீங்க, கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக உடையாமல் உரம் குச்சிக்காமல் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் தடவை எடுக்கிறப்ப நீங்கள் வந்து உடனே எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் நேரம் வச்சு தான் எடுக்கணும். கொஞ்சம் நேரம் ஆரட்டும். இந்த மாதிரி ஸ்பூனில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்படியே எடுத்துக்கலாம்.
நல்லா இப்படி ஓரத்தில் எடுத்துட்டு அது அப்படியே அழகாக பட்டு போல் வந்துடும், சிரமமே இருக்காது. இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்க சாஃப்டாக இருக்கு. இதெல்லாம் ஒரு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாங்க டிஸ்பிளேல காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா லைக்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.